ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யார் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் செய்கிற மாதிரி பல்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணல, பாத்திரத்தை வந்து நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல வந்து 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதே 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன், காய்ச்சி ஆரம்பிச்ச திக்கான பால். தண்ணி அதிகம் சேர்த்தாம பார்த்துக்கோங்க. இதுலயே வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு பால் பவுடர்ல இனிப்பு சுவை இருக்கும். நான் வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். எந்தவித கெட்டியும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு செஞ்சோம்னா சீக்கிரமா கெட்டி பிடிச்சிடும். கெட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப ஹைல வைக்காம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்துக்குங்க. நமக்கு ஒரு 5 நிமிஷத்துல நல்லா கெட்டியாகி வந்துடும். நல்லாவே வந்து அப்படியே பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பால் பவுடர் கலந்துருக்கங்காட்டி நம்மளுக்கு சீக்கிரமா வந்து கெட்டி ஆயிடும். நம்மளுக்கு பால் மட்டும் சேர்த்து செஞ்சோம்னா தான் கொஞ்சம் லேட் ஆகும் திக் ஆகி வர்றதுக்கு. நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கங்காட்டி சீக்கிரமா நம்ம பால்கோவா ரெடி பண்ணிடலாம். பாருங்க, ஒரு 50% வந்து நல்லா திக்காகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நல்லா கைவிடாம கலந்துக்கோங்க. நம்மளுக்கு சீக்கிரமா இன்னி வந்து கெட்டியாகி வந்துடும். பாருங்க, நல்லா வந்து திறந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பால்கோவா இன்ஸ்டன்ட்டா சூப்பரா தயாராயிருச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர்.